ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே கண்ணாட்டு விளை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடையே கிறிஸ்துவ மதத்தை ஊக்குவித்த பெண் ஆசிரியை மீதான நடவடிக்கை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், முதற்கட்டமாக சம்பந்தப்பட்ட ஆசிரியையிடம் விசாரணை நடத்தி உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அவர் மீது துறைவாரி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதற்காக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு பின் துறைவாரி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். குஜராத் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இந்திரனில் ராஜ்குரு ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். இந்த ஆண்டு இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. ஏற்கனவே அங்கு பாஜக காங்கிரஸ் என போட்டி நிலவி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இடத்தை பிடிக்க ஆம் ஆத்மி கடுமையாக முயற்சி செய்து வருகிறது. இதுகுறித்து பேசிய இந்திரனில் ராஜ்குரு, நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவரை அனைத்து உறுப்பினர்களாலும் மதிக்கப்பட்டேன். எனக்கு உரிய அதிகாரமும் அளித்தார். ஆனால் என் ஒரே பிரச்சனை காங்கிரஸ் பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இல்லை என்பது மட்டுமே என்று விளக்கினார். பாஜகவை தோற்கடிக்க ஆம் ஆத்மி ஒரு சிறந்த மாற்று ஆயுதமாக இருக்கும் என நம்பினேன். அதனாலே இன்று ஆம் ஆத்மியில் தன்னை இணைத்துக் கொண்டதாக குறிப்பிட்ட அவர், சிறுபான்மையினரை ஒன்று சேர்த்து பாஜகவுக்கு எதிராக ஆம் ஆத்மி மூலம் தேர்தலை சந்திப்போம் என்றார். திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் காட்டுப்புத்தூர் அருகே உள்ள சீலை பிள்ளையார் புத்தூர் அருள்மிகு கல்யாண மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் மீனாட்சி திருக்கல்யாண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அக்கோவிலின் வடப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் ஆலயத்தில் இருந்து சீரழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து அந்த கோவிலில் உள்ள சுவாமி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மாலை மாத்துதல் என பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்ததை தொடர்ந்து மாங்கல்ய தாரணம் எனும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்தனர். மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம். கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இவ்விழா அன்று முதல் பூத, கைலாய, காமதேனு, சிம்ம, யானை, அன்னம், குதிரை ஆகிய வாகனங்களில் வெக்காளியம்மன் வீதி உலா வந்தார். 9ஆம் நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 10:30 அம்மன் திருத்தேர் தொடங்கியது. முன்னதாக திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி வந்து அம்மனை வழிபட்டனர். ஒட்டகங்களை சட்டவிரோதமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து பலியிட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக மிருகவதை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் சட்டவிரோதமாக ஒட்டகங்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளாக ஒட்டகங்கள் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டு பலியிடும் நிகழ்வுகள் நடைபெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பு வாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைத்த நீதிபதிகள், ஒட்டகங்கள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு பலியிடுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்தால் ஆளுநர் மாளிகைக்கு டீ செலவு மிச்சம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிண்டலாக பேசியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஆளுநர் மசோதாக்களை திரும்ப அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளார். இதனை வெள்ளை அறிக்கையாக வெளியிட திமுக தயாரா என்றும், திமுக அரசு தயார் செய்து கொடுத்த ஆளுநர் உரையை ஆளுநர் அப்படியே படித்தார், அப்போது இருந்த மாண்பு இப்போது இல்லையா என்றும் சரமாரி கேள்விகளை எழுப்பினார். மேலும் அம்பேத்கர் பிறந்த நாளை பாஜக மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வழங்கும் நாளாக கொண்டாடி வருகிறது என்று குறிப்பிட்ட அவர், அம்பேத்கரின் சித்தாந்தத்தை முழுமையாக பின்பற்றும் கட்சி பாஜக என்றும் பேசினார். தொழிலதிபரை கடத்தி சொத்துக்களை எழுதி வாங்கிய வழக்கில் போலீஸ் அதிகாரியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு வந்தது. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு மனுதாரர்தான் முக்கிய நபராக செயல்பட்டுள்ளார் என்றும், இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நாளில் இருந்து மனுதாரர் சிவக்குமார் தலைமறைவாக உள்ளார், எனவே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் போலீஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கும் புகார்தாரருக்கும் சமரசம் ஏற்பட்டுவிட்டது என்றும், இந்த
வழக்கை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே உதவி கமிஷனருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இருதரப்பும் சமரசமாக போய்விட்டனர் என்பதற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இருந்து மனுதாரரை விட்டுவிட முடியாது. அதனால் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியான மனுதாரர் தலைமறைவாக இருப்பதன் மூலம் அவரது உள்நோக்கம் என்னவென்று தெரிகிறது. இதன் காரணமாக இவரை முன்ஜாமீனில் விட்டால் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக மாட்டார். எனவே அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் நடத்திய வாகன சோதனையில் ஈச்சர் வாகனத்தில் சுமார் 3,500 கிலோ ரேஷன் அரிசியை கர்நாடக மாநிலத்திற்கு கடத்தி செல்ல முயன்றது தெரிய வந்தது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான தாழனூர் சத்திரத்தைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் பச்சையப்பன் என்ற இருவரையும் காவல்துறை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். ராமநவமி கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாட்டின் பல மாநிலங்களில் வன்முறை நடந்தன. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ராமநவமி கொண்டாட்டம் அமைதியான முறையில் நடந்ததாக அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாராட்டினார். இதுகுறித்து பேசிய அவர், 25 கோடி மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசத்தில் 800 ராமநவமி ஊர்வலங்கள் நடந்ததாகவும் அதே நேரத்தில் புனிதமான ரம்ஜான் மாத நோன்பும் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். ராமநவமி கொண்டாட்டத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்பதை உத்தரப்பிரதேசம் நிரூபித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், சண்டை சச்சரவுகள் எதுவும் நடக்கவில்லை, இது வளர்ச்சியடைந்த உத்தரப்பிரதேசத்தின் புதிய சிந்தனையை காட்டுகிறது என்றும் பெருமிதம் கொண்டார். தமிழகத்தில் இன்று மட்டும் 25 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 23 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 230 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றும் உயிரிழப்பு இல்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 1,007 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 11,058 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1 உயிரிழந்துள்ளார். இன்றைய நிலவரப்படி இந்தியாவின் மொத்தம் 186,22,76,304 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14,48,876 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 10,40,81,581 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.